ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த இண்டிபெண்டன்ட் மைண்ட் பை ஓஷோ. தினமும் நம்ம வாழ்க்கையில நம்ம மூளைக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் எங்க இருந்து வருது? நம்ம பிறக்கும் போதே நமக்கு வந்ததா, இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்ததா, அப்படி இல்லாம உங்களை சுத்தி இருக்க மக்கள் கிட்ட இருந்து நமக்கு பாஸ் ஆச்சா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள எழுந்திருக்கும். இத பத்தி ஓஷோ என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே உங்களோட எண்ணங்கள் உங்களோடது இல்ல, அத நீங்க உங்களை சுத்தி இருக்க ஆட்கள் கிட்ட இருந்தும் விஷயங்கள் கிட்ட இருந்தும் உங்க மூளைக்குள்ள திணிச்சிருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு, நீங்க ஒரு இருட்டு அறையில இருக்கீங்க. திடீர்னு ஒரு ஒளி உங்களை நோக்கி வந்து விழுது. அந்த ஒளிய மட்டுமே பாத்தீங்கன்னா அதுல லட்சக்கணக்கான டஸ்ட் துகள்கள் மிதந்துட்டு இருக்கும். அதே போலதான் நம்ம மக்களும் லட்சக்கணக்கான எண்ணங்களை தனக்குள்ள வச்சிருக்காங்க. அது ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு இந்த ஒளியில இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி மிதந்துகிட்டே இருக்கு. சோ, அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல எல்லாமே நமக்கு நல்லதுதான் தரும்னு சொல்லிட முடியாது. சோ, அதுல நீங்க உங்களுக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணி உங்களோட புரிதலை உங்களுக்குள்ள கொண்டு வர்றது மூலமா இந்த உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு போனாலும் அங்கிருந்து வரக்கூடிய அழுக்கான கெட்ட எண்ணங்கள்ல இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும்னும் அதுக்கான வழிகளையும் ஓஷோ இந்த இண்டிபெண்டன்ட் மைண்ட் புக்ல சொல்லியிருக்காரு. மனிதம் அப்படிங்கிறது ஒரு ஆழமான தூய்மையான உரம்னு சொல்லலாம். அதுல வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்புல என்ன தருணங்கள் எல்லாம் நம்ம இழந்திருக்கோமோ அதெல்லாம் நம்மளால கண்டிப்பா திருப்பி அடைய முடியாது. அதே போல அது அள்ளித்தர வாய்ப்பையும் வழிகளையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம எண்ணங்கள் போலவே நம்மளோட வாழ்க்கையும் மாறும். சிலர் அதை வளர்த்த பெருக்கிறதுக்காக உபயோகிப்பாங்க, சிலர் அதை அவங்க வாழ்க்கையை அழகாக்குறதுக்காக பயன்படுத்துவாங்க, மேலும் சிலர் அது மூலமா மக்களை ஒன்னு சேர்த்து அவங்கள ஆள்றதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த எல்லா போராட்டமுமே அந்த உரம் திருப்பி மண்ணுக்குள்ள போற வரைக்கும் தான். ஆனா இருந்த வாழ்க்கை எப்பவுமே செழிப்பா ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கும். அந்த முடிவை யாரால நிம்மதியாவும் முழுமையாவும் சந்திக்க முடியுதோ அவங்க தன்னோட வாழ்க்கையை இந்த உலகத்துல முழுசா அனுபவிச்சுட்டு அவங்க இருப்புக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, இப்ப உங்ககிட்ட எல்லா காசும் பொருளும் இருக்கு, திடீர்னு ஒரு நாள் அது எதுவுமே உங்ககிட்ட இல்லாம போயிடுது. அப்ப நம்மள நிறைய பேரு நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில வெளிச்சமே இல்ல அப்படின்னு அங்கேயே முடங்கி போயிடுவோம். ஆனா ஒரு சிலர் மட்டுமேதான் அத ஒரு வாய்ப்பா பார்த்து இன்னும் அதிகமா வெற்றியை தாங்கிட்ட கொண்டு வர்றதுக்கான முயற்சியையும் நம்பிக்கையையும் போடுவாங்க. அந்த மனப்பான்மை ஒருத்தங்களை தான் இறப்பையும் கூட தைரியமா ஃபேஸ் பண்ண வைக்கும். ஒரு நாள் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற எழுத்தாளர் லைப்ரரியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அங்கிருந்து படிக்கட்டு தடுக்கி கீழே விழுந்துட்டாராம். அதுக்கான காரணத்தை பத்தி தெளிவா சொல்லணும்னா, ஆக்சுவலி அவர் அந்த நேரத்துல தன்னோட ஃபேமஸான புக்க ஒன்னு எழுதிட்டு இருந்தாரு. அந்த புக்கில் வர கதாபாத்திரம் ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அதே எண்ணங்களோட அவர் அந்த படிக்கட்டை ஏறும்போது எதிரில் ஒரு ஆண் இறங்கி கீழே வராங்க. அவர் அந்த கதாபாத்திரத்தோட பேசிக்கிட்டே மேல போறாரு. எதிரில் வர ஆணை பார்த்துட்டு அவரு தான் கதாபாத்திரத்தை இடிச்சிடக்கூடாதுன்னு வழிவிட போய் நெரிசலாகி கீழே விழுந்துட்டாரு. இந்த சீன் மூலமா நமக்கு புரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு தன்னோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் தான் படைப்புல போட்டு வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு. அந்த அளவுக்கு நம்மளோட எண்ணங்கள் பவர்ஃபுல்லானது. அதை வடிவமைக்கிறதுக்கு சில வழிமுறைகளை இனி பார்ப்போம். ஒரு குட்டி கதை மூலமா நம்ம எண்ணங்களோட பவர் என்னன்னு இப்போ தெரிஞ்சுப்போம். ரெண்டு விதைகளை ஒரு விளையிற நிலத்துல பக்கத்து பக்கத்துல விதைச்சாங்க. அதுல முதல்ல இருக்க விதை என்ன சொல்லுச்சுன்னா, நான் என்னோட வேரை இந்த மண்ணுக்கு கீழே ஆழமா கொண்டு வந்து அது மூலமா இந்த பூமியோட உணர்வை அனுபவிக்கணும், கூடவே என்னோட சின்ன சின்ன இலைகள் எல்லாம் பெருசா வளர்ந்து அது வசந்த காலம் வரும்போது இந்த வெயில நல்லா உணர்ந்து என் தினங்கள் ரொம்பவே அழகா மாறும்னு சொன்ன அந்த விதை அது நினைச்சது போலவே அழகா வளர்ந்துச்சான். அதே இன்னொரு விதை என்ன சொல்லுச்சுன்னா, என்னோட வேர்களும் மண்ணுக்கு அடியில ஊறும், ஆனா ஒருவேளை அங்க இருட்டா இருந்து ஏதாச்சும் பூச்சிகளோ பாம்புகளோ வந்தா என்ன ஆகும், அதே மாதிரி நான் என்னோட வேர்களை இந்த நிலத்துக்கு மேல தள்ளுனா என்னோட அழகான இளம் பாகங்கள் எல்லாமே பாதிக்கப்படாதா, பூச்சிகள் எங்கிருந்தோ வந்து என் இலைகளை தின்னுருச்சுனா என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம நான் நல்லா வளர்ந்த பிறகு யாராச்சும் வந்து என்ன பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதுக்கு பதிலா நான் இப்படியே இருந்துடலாமே அப்படின்னு நினைச்சு விதையாவே மண்ணுக்கு அடியிலேயே இருந்துருச்சான். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஒரு கோழி அந்த நிலத்து பக்கமா வந்துச்சான். வந்தது மட்டும் இல்லாம மண்ணுல இந்த விதை இருக்கிறத பார்த்து அதை எடுத்து சாப்பிட்டுருச்சான். இந்த சின்ன கதை மூலமா தெரிஞ்சிருக்கும், ஒருத்தவங்களோட எண்ணம் தான் அவங்கள மேன்மைப்படுத்தும், அதே எண்ணங்கள் தான் அவங்கள விழுங்கவும் செய்யும். சோ, அந்த சக்தி வாய்ந்த எண்ணங்களை சுதந்திரமா மாத்தி உங்களை அந்த எண்ணங்களுக்கு மாஸ்டரா மாத்தக்கூடிய வழிகளை இப்ப பார்ப்போம். வே டு த இண்டிபெண்டன்ட் மைண்ட், இன்டராக்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட் தென் யூ. இந்த உலகத்துல உண்மை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் பார்வைக்கும் வேறுபடும். ஒருத்தர் ஒரு விஷயத்த தவறா புரிஞ்சிருக்காங்கன்னா அதே மாதிரிதான் எல்லாரோட புரிதலும் இருக்கும்னு சொல்ல முடியாது.
இப்போ உதாரணத்துக்கு, தலைமைனா எப்பவுமே மக்கள் சார்ந்ததா தான் இருக்கணும் அப்படின்னு பல நாடுகள்ல அமல்படுத்தி இருக்காங்க. ஆனா தலைமைக்குன்னு தனி அதிகாரம் கொடுத்து அவங்க எடுக்கிற முடிவை பின்பற்றுறதுக்கும் சில நாடுகளும் இருக்கதான் செய்யுது. இப்படி வெவ்வேறு கோணங்களை கொண்டதுதான் இந்த உலகம். சோ நீங்களும் உங்களை விட வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட மக்கள் கிட்ட பழகிறது மூலமா உங்களால இந்த உலகத்தோட பல்வேறு உண்மைகளை ஏத்துக்கிற தன்மையையும் அதுக்கான மனப்பக்குவத்தையும் அதிகரிக்க முடியும். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை தி அதர் ஆர்கியூமெண்ட். நிறைய சூழ்நிலைகள்ல உங்களை கட்டி போடுற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள உலாவிட்டு இருக்கும். அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயமா கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் சில நேரங்கள்ல உங்களுக்கு நல்லதா அமையும், இதுவே சில நேரங்கள் அது உங்களை கஷ்டப்படுத்தவும் செய்யும். அப்படி நேரும் போது அதை சரி செய்ய யாராவது வரமாட்டாங்களான்னு பலவீனமா உணர்றத விட்டுட்டு உங்க எண்ணங்களை நீங்களே கேள்வி கேட்டு அதை எதிர்த்து ஒரு வக்கீல் மாதிரி வாதாடி அதை ஜெயிச்சு காட்டுங்க. இது உங்க தாட்ஸுக்கு மட்டுமே பொருந்துறதில்ல, உங்க டெசிஷன்ஸ் அதாவது நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கும் தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்க பிரச்சனைய வெளி உலக பார்வையிலிருந்து உணர்ந்து அதுல இருந்து வெளியே வர்றதுன்னு சொல்லலாம். இதை பண்றது மூலமா உங்க மைண்ட் சுதந்திரமா மாறுறதோட உங்களுக்கு பெரிய தெம்பும் கொடுக்கும். நெக்ஸ்ட், இட் டேக்ஸ் கரேஜ் டு ஹாவ் யுவர் ஓன் தாட்ஸ். ஒரு கூட்டத்துக்கு நடுவுல நின்னு அந்த கூட்டம் சொல்ற விஷயத்துக்கு நேரெதிரா பேசுறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. நம்ம எல்லாம் நிறைய பேரு எதுக்கு இந்த வம்பு, இங்க இருக்க பெரும்பாலான மக்கள் சொல்றதையே கேட்டு நடந்துப்போம், அதனால அப்போதைக்கு நம்ம பாதுகாப்பா இருந்தாலுமே இந்த செயல் மூலமா நம்ம தனித்துவத்தை ஈஸியா இழந்துருவோம். அதே மாதிரி கூட்டம் உங்க வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருக்காது. அதையும் தாண்டி தனியா நீங்க நிறைய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த சமயத்துல நீங்க சுயமா சிந்திக்க கஷ்டப்படுவீங்க. சோ உங்களோட தனித்துவத்தை இழக்காம இருக்கணும்னா அந்த விஷயத்த பெரும்பாலான நேரங்கள்ல பின்பற்ற பாருங்க. நெக்ஸ்ட், டிராப் பரோட் தாட்ஸ், தாட்லெஸ் ஸ்டேட். தாட்லெஸ் ஸ்டேட் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அந்த வேலையில நினைப்பே இல்லாம ஏதோ ஒரு மெஷினை மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, இப்ப காலையில எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், ப்ரஷ் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி செயல்கள் எல்லாரும் செய்யறதுதான். அதுல பெருசா கவனத்தையும் நம்ம செலுத்த மாட்டோம். அது மட்டும் இல்லாம தினமும் ஒரே மாதிரி அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் நம்மளோட கவனம் பெருசா அங்க இருக்காது. வெறும் இந்த மாசம் சம்பளத்துக்கான ஆசை மட்டும்தான் இருக்கும். நம்ம எதுக்கு அங்க இருக்கோன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த எதுக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்தாலே நம்மளோட மனநிலை தாட்லெஸ்ல இருந்து தாட்ஃபுல்லா மாறிடும். அதாவது செய்யற வேலையில முழு கவனம் செலுத்தி செய்யற ஒரு நபரா நாம மாறிடுவோம். இது எல்லாத்துக்கும் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, வை, ஏன் நான் அங்க இருக்கேன், எதுக்கு இந்த வேலைக்கு போறேன், எனக்கு எதுக்கு இந்த கோல் தேவைப்படுது, ஏன் நான் இதை படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க தினசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே உங்களால அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட், ஆன்சர்ஸ் கம் த்ரூ கான்சியஸ்னஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலான மக்கள் அந்த தாட்லெஸ் ஸ்டேட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலையில இருக்கும்போது அவங்களால அவங்க எண்ணங்களை சுதந்திரமா மாத்த முடியாது. சோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப். உண்மையை சொல்லணும்னா, நம்ம கிட்ட இந்த யோசனை எண்ணங்கள்னு விஷயமே இல்லாம போயிடுச்சுன்னா நமக்கு அனுபவம் அப்படிங்கிற விஷயமே இல்லாம போயிடும். கூடவே கிரியேட்டிவிட்டியும் அங்க இருக்காது. வெறும் காலி இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த எண்ணங்கள் எவ்வளோ பெரிய வரம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். யாராலையும் கண்ணை மூடிக்கிட்டு வழிபாதையில நடக்க முடியாது. அதனாலதான் அந்த எண்ணங்களை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல செய்யற வேலை இல்ல. தினமும் சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சு அதை நோட் பண்ணி தொடர்ந்து செஞ்ச பிறகு அது மூலமா வர பலனை புரிஞ்சுக்கிட்டு அதையே ஒரு பழக்கமா மாத்தினா மட்டும்தான் அது வரும். உதாரணத்துக்கு, நீங்க எப்பவுமே செய்யற ஒரு போரிங்கான விஷயத்த செய்யும் போது உங்க எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல கவனிங்க. அந்த நேரத்துல எந்த மாதிரியான எண்ணங்கள் வருதுன்னும் புரிஞ்சுக்கோங்க. அந்த எண்ணங்களுக்கு வேற ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அப்புறமா அந்த போரிங்கான வேலையை எப்பவும் செய்யற மாதிரி செய்யாம வித்தியாசமா செய்யறது மூலமாவும் இல்ல அதை புதுமையா செய்யறது மாதிரி உணர்ந்து செய்யறது மூலமாவும் அதை சுவாரஸ்யமா மாத்தலாம். அப்படியும் அது நடக்கலன்னா அந்த வேலையை செய்யறதுல இருந்து கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்குள்ள ஒரு புரிதலை கொண்டு வரும். இந்த புக்கு மூலமா சொல்ல வர கருத்து எல்லாமே ஒண்ணுதான். நம்மளை சுத்தி இருக்க விஷயத்துல கவனம் செலுத்தணும். அதே சமயம் அதையே கண்மூடித்தனமா நம்ப கூடாது. நம்ம மனுஷங்களோட மைண்ட் அப்படிங்கிறது எந்த விஷயம் கிடைச்சாலுமே அது போதும்னு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இல்லனா எல்லாமே கிடைச்சும் இந்த அமைதி அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம அலையும். காரணமே இல்லாம கவலைகள் உண்டாகும். இல்ல அது இல்லையே, இது இல்லையே அப்படின்னு அவதிகளும் உண்டாகலாம். கோவத்துல சில நேரங்கள்ல எல்லை மீறும், அவமானத்துல குறுகி நிற்கும். என்னதான் எல்லாமே இருந்தாலும் இல்லாத ஏதோ ஒன்ன கண் முன்னாடி வச்சுட்டு அதுக்காக வருந்துட்டு இருக்கோம்.
நம்ம இழந்த விஷயத்தையே எப்பவுமே நினைச்சு ஏங்கிட்டே இருக்கும். கூடவே தவறு நம்ம மேலதான்னு தன்னையே குற்றமா சொல்லும். திடீர்னு மனசுக்குள்ள கோட்டை கட்டி அது மேல உட்காரும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோட்டை இடிஞ்சு விழ சரிவுல நிற்கும். தான் கிட்ட இருக்க சக்தியை தவறா பயன்படுத்தும். பணத்துக்காக சில எல்லைகளையும் மீறும். சோ இந்த மாதிரி பல ரூபங்களை கொண்ட நம்மளோட மைண்ட் இயங்குறதெல்லாமே எண்ணங்கள் மூலமாதான். அந்த எண்ணங்கள் பல்வேறு கோணங்கள்ல நம்மள சிந்திக்க வைக்கும்னு சொல்லலாம். பொதுவாவே ஒருத்தருக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்றது அவரோட நடத்தைய வச்சுதான். ஆனா உண்மையிலேயே ஒருத்தர் மனதளவுலையும் வெளி உலகத்திலையும் பொறுப்பானவரா மாறிட்டாரு அப்படிங்கிறது அவங்க எந்த அளவுக்கு சுயமா சிந்திக்கவும் அதை செயல்படுத்தவும் செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான். இப்படி சுதந்திரமான மனநிலையினால வெற்றி அடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு, ஏன் ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்குன ஸ்டீவ் ஜாப்ஸே அதே நிறுவனத்திலிருந்து 1985 வெளியேற்றப்பட்டாரு. அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் ஒன்னு மொத்தமா குறுகி போயிட்டு இருப்பாங்க, இல்ல யாராச்சும் நம்பி அவங்கள டிபெண்ட் பண்ணி பொழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னோட எண்ணங்களை ரொம்ப சுதந்திரமா வச்சிருந்து அதே ஆப்பிள் கம்பெனில வேலை செய்யற ஆட்களையே வச்சு இன்னும் ரெண்டு கம்பெனிய அந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி வெற்றியாளரா மாறி இருக்காருன்னு சொல்லலாம். கடைசியா சொல்லணும்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தன்னோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்புறதுக்கும் அதை பின்பற்றுறதுக்கும் ஒரு பெரிய தைரியம் தேவைப்படும். அதை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிட்டாலே நீங்க அடையணும்னு நினைக்கிறதையும் உங்க எண்ணங்களையும் உங்களால செதுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.